காஞ்சிபுரம் இட்லி ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று ரவையில் பண்ணலாம், இல்லை நம்ம இட்லி இருக்குல்ல அதில் கூட பண்ணலாம். அதில் தாளிச்சுட்டு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுறது தான். பாத்திரத்தில் அந்த தாளிப்பு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ரவையில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். தாளிப்பு என்னென்னா நெய்யில் தான் பண்ணணுமே. கடுகு, ஜீரகம், முந்திரி பருப்பு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கேரட், இது எல்லாமே நைஸ் நைஸாக கட் பண்ணுது. பாத்திரத்தில் நெய் போடுறீங்க, கடுகு ஜீரகம் தாளிக்கிறீங்க, அதிலே உளுத்தம்பருப்பும் தாளிக்கலாம். தாளிச்சதுக்கப்புறம் இஞ்சி நைஸாக கட் பண்ணது ஃபஸ்ட்டே போட்டு வதக்கிடுது. அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் நல்லா நைஸாக கட் பண்ணுது. அதுக்கப்புறமா கருவேப்பிலை, அதுக்கப்புறமா கேரட் லைட்டாக, அதாவது கேரட்லாம் போடும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டிங்கன்னா அந்த பச்சை கலர் அப்படியே இருக்கும். இதை வந்து நம்ம இட்லி மாவில் மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதாவது இட்லி மாவு நம்ம வீட்டில் ரெடியாக அரைச்சி வச்சுருப்போம்ல, அதில் இது ஆறணும். சூட்டோட போட்டிங்கன்னா ரொம்பவே புளிச்சு போடும், இட்லி சரியாக வராது. ஆறுனதுக்கு அப்புறமா இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா லைட்டு மஞ்சள் கலராக இருக்கும். வேக வச்சு எடுக்கும்போது நல்லா டார்க்காகவே இருக்கும். இதில் ரவையில் எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒன்றுக்கு ஒன்று, இப்போ ஒரு கிளாஸ் ரவை அடிக்கிறீங்கன்னா ஒரு கிளாஸ் வந்து தயிர், ரவையை வந்து நெய்யில் போட்டு ஒரு ஸ்பூன் நெய் போட்டு ரவையை கொஞ்சம் நேரம் சூடு பண்ணிக்கணும். சூடு ஆறுனதுக்கு அப்புறமா தயிர் சேருங்க, உப்பு சேருங்க, அதுக்கப்புறமா இங்கே நம்ம தாளிச்சு வச்சுருக்கோம்ல இதையும் அது கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் கழித்து நல்லா புளிச்சு போய் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறமா அந்த மாவை எடுத்து நம்ம இட்லி தட்டில் போட்டு துணி இருக்குல்ல அதை போட்டு சுட்டுவீங்களா, அவ்வளோ சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.